உணர்வும் இந்த சூழலும் குரலை உயர்த்த முடியாத நிலைக்கு என்னை ஆளாக்கி இருக்கிறது. கட்சி அதையெல்லாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உறவு எங்களுடையது. கலைத்துறையில் ஒரு கடைக்குட்டி நான் மூத்தவர், அப்படி தான் பழகிட்டிருந்தோம். நாட்டுக்கு ஒரு தலைவராக அவரை இழந்தது போக, தனிப்பட்ட முறையில் ஒரு பெரியவரை, குடும்பத்தின் தலைவரை இழந்த ஒரு உணர்வு எனக்கு இருக்கிறது. கலைத்துறைக்கு அவர் பணி செய்வதை குறைத்து கொண்டாலும் நிறுத்தி கொண்டாலும் அந்த ரீங்காரம் இன்று வரை எங்கள் துறையில் ஒலித்து கொண்டிருக்கிறது. அதற்கு நன்றி சொல்லும் ஆயிரம் ஆயிரம் நடிகர்களை நானும் ஒருவன். அந்த தமிழை பற்றி மேலே ஏறி வந்தவர்கள் நாங்கள். அவரை வணங்க வந்திருக்கிறோம். இன்று என்றும் இந்த வணக்கம் மரியாதையும் தொடரும். நான் ஏற்கனவே அதை பற்றி ட்வீட் போட்டிருக்கேங்க, அதை கொஞ்சம் தயவுசெய்து படிங்க. ஏன்னா இந்த நேரத்தில் சரியான வார்த்தைகளை என்னால் சொல்ல முடியாமல் போகலாம். உட்கார்ந்து பதட்டம் இல்லாமல் அழுகையை குறைத்து கொண்டு கோபத்தை குறைத்து கொண்டு ஒரு ட்வீட் போட்டிருக்கேன், அதை தயவுசெய்து படிங்க.